அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ் வகுப்பு 3ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பில் நம்ம வந்து ஒரு உரைநடை பார்க்க போகிறோம். ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு உரையாடல் உரைநடையில் ஒரு உரையாடல் மாதிரி பாடம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உடல் நலம் காப்போம். உடல் நலம் காப்போம். நம்ம எப்படி நம்ம உடலை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், டெய்லி குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், துவைத்து உடைகளை கட்டணும், அதை கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கூழானாலும் குளித்து குடி. கூழானாலும் குளித்த பிறகு குளித்து குடி. குளித்த பிறகு குடிக்கணும், சாப்பிடணும், எதாக இருந்தாலும் நல்லா சுத்தமாக இருக்கணும். நகங்கள்லாம் வெட்டணும், சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம காக்கணும். அதான் உடல் நலம் காப்போம். ஆசிரியரும் மாணவர்களும் உரையாடுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நலம் காப்போம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு உரையாடலை பார்க்க போகிறோம். சரிங்களா? உடல் நலம் காப்போம் உரையாடல். நாம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து நம்மளால் பேணி காக்க முடியும் இல்லை. அதை பற்றி தான் இப்போ ஆசிரியர் வந்து ஆசிரியரும் மாணவரும் கலந்துரையாடுறாங்க. ஆசிரியர் வந்து வகுப்பறைக்குள்ளே வராரு. சரிங்களா? வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் வணக்கம் குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறார். வணக்கம் குழந்தைகளே. மாணவர் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள். ஆசிரியர் இன்று நாம் உடல் நலம் குறித்து பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம உடல் நலம் குறித்து பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்று நம் தாத்தா பாட்டி சொல்லியது என் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர். உடல் நலம் குறித்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்று நம் தாத்தா பாட்டி சொல்லியது என் நினைவுக்கு வருகிறதுன்றாங்க. நம்ம ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இல்லாமல் நம்ம சித்திரம் வரைய முடியாது. சுவர் இருந்தால் தான் நம்மளால் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம எல்லாமே சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட உடல் நலத்தில் வந்து எந்த குறைவும் ஏற்படாது, பாதிப்பும் ஏற்படாது. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? சொல்லியது என் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாணவன் கேட்குறான், அப்படி என்றால் என்ன ஐயா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஆசிரியர் சொல்கிறாங்க, நம் உடல் நலமுடன் இருந்தால்தான் நம்மால் நன்றாக படிக்க, எழுத, ஆட, ஓட என்று எல்லா செயல்களையும் செய்ய முடியும். நம் உடல் நலத்தை காக்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டு தானே? நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும், நல்லா எழுத முடியும், ஆட முடியும், பாட முடியும், ஓட முடியும், எல்லா செயல்களையுமே நம்மளால் செய்ய முடியும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நம்மளால் ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியுமா? சோர்வாயிடும், சோர்ந்து படுத்துருவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் நலமுடன் இருந்தால்தான் நம்மளால் எல்லா செயல்களையுமே என்ன பண்ண முடியும்? ஒரு ஈடுபாடோடு செய்ய முடியும். உடல் நலத்தில் வந்து ஏதாவது ஒரு குறைவு இருந்தது, ஏதோ ஒரு தலைவலிக்கு ஃபீவர்னால் நம்மளால் எந்த வேலையுமே ஒரு 2 நாளைக்கு செய்ய முடியாது இல்லை. எந்த வேலைகளையுமே நம்மளால் சரிவர செய்ய முடியாது, எதையுமே இதாக செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ண முடியும்? நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலைகளையுமே நம்ம ஆரோக்கியத்தோடு செய்ய முடியும், எல்லா வேலைகளையுமே நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம் உடல் நலத்தை காக்க நாம் என்னென்ன செய்யலாம்? நம்ம உடல் நலத்தை காக்க நம்ம என்னென்னலாம் செய்யலாம்? நம் உடல் நலத்தை காக்க நாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆசிரியர். அதுக்கு மாணவி பதில் சொல்கிறாங்க, ஐயா சுத்தமாக இருப்பது கூட நம் உடல் நலத்தை காக்கும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமாக இருப்பது கூட நம் உடல் நலத்தை காக்கும் அல்லவா? கரெக்டு தான். நம்ம சுத்தமாக இருக்கணும். டெய்லி என்ன பண்ணணும்? தினமும் நம்ம குளிக்கணும், பல் துலக்கணும், நகங்களெல்லாம் வெட்டி சுத்தமாக வச்சுருக்கணும், அழுக்குப்படியாமல் துணிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? துவைத்து போடணும். அதான் சொல்லியிருக்காங்க, பழமொழிகள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. 100 வயது தருவன இதெல்லாமே. அது கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கந்தையானாலும் கிழிஞ்சிருந்தாலும் அந்த துணியை நம்ம என்ன பண்ணணுமா? துவைச்சி தான் போடணுமா?
அதான் கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் என்ன பண்ணணுமா குளித்து குடி. கூழாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணுமா நம்ம குளிச்சுட்டு தான் அதை சாப்பிட்ணுமா. சுத்தமாக இருக்கணும். ஒரு பழமொழி கூட கேட்டிருப்போம், சுத்தம் சோறு போடும் அப்படின்னு. சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருந்தோம்னா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வலிமையாக இருப்போம். நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை சரிவர செய்வோம் ஒரு ஈடுபாட்டோடு. அதனால் நம்மளை நாமளும் சுத்தமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து இந்த மாணவி கேட்குறாங்க, அதுக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறாங்க, மாணவி கேட்குறாங்க, ஐயா சுத்தமாக இருப்பது கூட நம் உடல் நலத்தை காக்கும் அல்லவா அப்படின்றாங்க. அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் சொல்கிறாங்க, சரியாக சொன்னாய், காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நம் உடலை காக்க சுத்தமாக இருக்க சுவையாகவும் சத்தாகவும் சாப்பிட நாம் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். என்ன சொல்கிறாங்க, சரியாக சொன்னாய் மாணவி, காலை எழுந்தது முதல், நம்ம காலைல எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கும் வரை, நம்ம இரவில் படுக்கிற வரைக்கும் நம் உடலை காக்க, நம்ம உடலை நம்ம காக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்கிறோம், சுத்தமாக இருக்க சுவையாகவும் சத்தாகவும் சாப்பிட நாம் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொருத்தராக செய்யுங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம சாயந்தரம் படுக்கிற வரைக்கும், இரவு படுக்கிற வரைக்கும், காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம சுத்தமாக இருக்கவும் சுவையாகவும் சத்தாகவும் சாப்பிட உடலை காக்க நம்ம என்னென்ன செய்யலாம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். ஆசிரியர் சொன்னனே மாணவி வந்து ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க. பாருங்கள், மாணவன் சொல்கிறான், காலையில் எழுந்ததும் பல் தேய்த்து விட்டு பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணணுமா, காலையில் எழுந்தவுடன் பல் தேய்த்து விட்டு பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாப்பு. அவருடைய கருத்து, அந்த மாணவனுடைய கருத்து. காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும், நிறைய வாட்டர் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், ட்ரையாக இருக்கும் நம்மளுடைய அந்த இதெல்லாம், சரியா. தண்ணி நிறைய குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பிரிஸ்க்கு. அதோடு நம்ம என்ன பண்ணணும், வாக் பண்ணணும், இது வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி செய்யணும், நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா. ஆனால் அந்த மாணவனுக்கு தெரிஞ்சது சொல்கிறாப்புல, காலையில் எழுந்ததும் பல் தேய்த்து விட்டு பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு. மாணவி உடனே சொல்கிறாங்க, இன்னொரு மாணவி, குளித்து விட்டு என்ன சொல்கிறாங்க, குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். வெரி குட், சூப்பர். குளிச்சுட்டு பழசே போடக்கூடாது, அழுக்கே போடக்கூடாது. பழசுனா அழுக்கு, அழுக்கான துணிகளை திரும்பி அணியக்கூடாது. சுத்தமாக நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு சரி நேத்தானே போட்டோம் இன்றைக்கி இதையே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அழுக்கு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறோம், இல்லை அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாமே ரெகுலராக டெய்லி துவைச்சி காய போட்டு சுத்தமாக தான் போட்டு வரணும். அதை தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆசிரியர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். ஆசிரியர், கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையாரும் சொல்லியிருக்கிறார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான், கூழானாலும் கூழானாலும் கூழு தான் இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு, வேறு எதுவுமே இல்லை. கூழு தானே குடிச்சிருவோம் நம்ம, அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கூழானாலும் அதை என்ன பண்ணணும், குளிச்சுட்டு வந்து தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் ஔவையாருடைய சொல், ஔவையார் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க, சரிங்களா. அதனால் நமக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம். நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். எங்கே குப்பை கிடந்தாலும் எடுத்துக்கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும், குப்பை தொட்டிகளில் குப்பையை போடணும். யாரோ போட்டாங்க நம்ம எதுக்கு எடுக்கணும் அந்த மாதிரி மனப்பான்மையோடு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய தேசம் இல்லை, நம்மளுடைய தேசம், நம்ம இருக்கிற இடம், நம்மளை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்லது, நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்லை. அதனால் நம்ம எங்கே பேப்பர்கள் கடந்தாலும் குப்பைகள் கடந்தாலும் சரியா எடுத்து அதை டஸ்ட்பினில் போடணும். நல்ல பழக்கத்தோடு வளர்ந்து வரணும், சுத்தமாக இருக்கணும், சரிங்களா மாணவர்களே. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.